மிச்ச வைக்காம சாப்பிடுப்பா அம்மா இதுல எங்கம்மா மிச்ச வைக்கிறது இவ்ளோ சூப்பரா சமைச்சிருக்கீங்க இன்ன கூட சாப்பிடலாமா இங்க பாருங்க இந்த பொரியல் நல்லா இருக்கு இன்ன கூட போட்டு சாப்பிடுங்க வேணாப்பா என்னால ரெண்டு வாய்க்கு மேல எங்கப்பா சாப்பிட முடியுது இருந்தால இந்த அல்சர் என்ன பாடா படுத்துது நான் சாப்பிடாம இருக்க முடியாதுல அத கொஞ்சமா சாப்பிடுறேன் தோ நான் பெத்த புள்ள நான் சமைச்சத சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது நீயாவது சாப்பிடு நன்றியோட இரு மா சாப்பிட ஒவ்வொரு பர்க்கைக்கும் நான் நன்றியோட இருப்பமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்கப்பா ஆனா வயசான ஊர்த்திய சமைக்க வச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்ட வீணா போய்டோம் நாய்க்கு அடுத்து கொட்ட முடியோ அதான் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் இத பாரு ராகேஷ் இப்ப சொல்றதா சாப்பாடு வேணும் வேணாங்கறத முன்னாடியே சொல்லிடணும் இந்த உடம்பு இருக்கிற நிலமையில வேளை வேளைக்கு கஷ்டப்பட்டு என்னால சமைக்க முடியாதுடா நான் படுற கஷ்டத்தை இந்த வீட்ல யாராவது நினைச்சு பாக்குறீங்களா அம்மா உங்களுக்கு என்னமா கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்கமா என்னதன சொல்றது என்னால ஒரு வேலைய செய்ய முடியலடா இங்க இருக்கிற ஒரு டம்ளரை இங்க நகத்தி வைக்க கூட உடம்புக்கு முடியலடா இதுல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும் என்னால வேலை செய்ய முடியல வரவ பாத்துக்குவான்னுதான் இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் எங்க நான் தான் அவளுக்கு சேர்த்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு இதுக்கு அப்புறம் அவளும் வர மாதிரி தெரியல எங்க என் காலம் இப்படியே ஓட போகுது சாவர் வரைக்கும் இதில இருந்து விடுவு காலமே இல்லடா அம்மா என்ன உங்களுக்கு வேலை எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்ளோதானே யாரு உன் பொண்டாட்டிய வந்து வேலை பார்க்க சொல்வ அதானே இல்லம்மா இது வேற வேறனா வேலை கால் வைக்க சொல்றியா அவளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க நான் எங்கடா போவேன் சம்பளம்லாம் வேணமா உங்க மருமகளை விட நல்லா பாத்துப்பா அது யார் அது என் குழந்தையம்மா ஊர்ல இருந்து வந்திருக்கா அங்க வீட்ல சும்மா தான இருக்க போறா அதுக்கு பதிலா இங்க வந்து உங்களை பாத்துக்கிட்டுமே இல்லப்பா அவளுக்கு எதுக்குப்பா சரமோ நீங்க சும்மா இருங்கம்மா எதுவும் பேச கூடாது இது கூட நான் பண்ணலனா அப்புறம் உங்க புள்ள நான் எதுக்கு இருக்கேன் இங்க பாருங்க நாளைக்கு அவள நான் கூட்டி வரேன் அவ உங்களை நல்லா பாத்துப்பா சரிப்பா என்னடா நீ போய் தூங்கல இது போறமா என்ன பசிக்குதா இல்ல அப்புறம் என்ன போய் படு போ டேய் இந்த பொரியல போட்டு சாப்பிடுடா போதும்மா நிறைய இருக்கு சாப்பிடு நல்லா சாப்பிடு சரிமா எதையும் மிச்சம் வைக்க கூடாது பயங்கரமானால்தான் அப்ப என்ன வில்லன்றியா அப்ப நான் வில்லியா பரவாயில்லையே நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட நான் பயங்கரமான வாயாடின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்கிட்ட தோத்து போயிருக்கியே ஏ ஏனா நான் உன்ன உண்மையா லவ் பண்றேன் நீ சும்மா உதார் விட்டுட்டே இருக்காத நானும் உன்னை உயிர்க்குயிராதான் லவ் பண்றேன் ஆனா உன்னால என்ன கண்டுபிடிக்கவே முடியலையே இத உன்ன சொல்லியே என்ன ஏமாத்திட்டு இருக்க இத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏனா நான் என்ன உனக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டேன். இன்னும் நீ தான் எனக்கு நிரூபிக்கல. அதெல்லாம் தேவையில்லாதது. அப்போ நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா? நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கு இப்படிதான் நீ பேசினதுல ஏமாந்து நான் தப்பு பண்ண பார்த்தேன். என்ன சொல்றதேன்னு? அன்னைக்கு நீ பாட்டுக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்துட்ட. அடம் பிடிச்சு கிஸ் கேட்ட. நானும் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்.
அந்த நேரத்துல எங்க அக்கா வந்துட்ட பார்த்தல நல்லவேளை எந்த தப்பும் நடக்கல டேய் இதுல என்ன தப்பு இருக்கு சாரி இதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பே நான் செய்ய மாட்டேன் டேய் தேனு தேனு ப்ளீஸ் நிஜமா கார்த்தி நான் உன்னை லவ் பண்றது நிஜம் அத இப்படி தான் நிரூபிக்கணும்னா நீ எனக்கு தேவையே இல்ல சரி கார்த்திகா நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் யார் கூட போன்ல பேசிட்டு இருந்த கார்த்திகா யார் அந்த கார்த்திகா அதான் என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திகா ஓ அந்த பத்திரிகை ஆபீஸ்ல இருப்பாளே அவதான் அவங்க அம்மா பேர் கூட ராதா தானே இந்த கோப் படத்துல நடிச்ச கார்த்திகா தானே நீ பேசின எல்லாத்தையும் நான் ஃபுல்லா கேட்டேன் அப்புறம் சமாளிக்கிற சரி எத்தனை நாளா இது நடக்குது கவி கவி நீ நல்ல அக்கல்ல ப்ளீஸ் அப்பா கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறத அது அப்புறம் பார்க்கலாம் நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு இது எத்தனை நாளா நடக்குது இப்பதான் கொஞ்ச நாளா பேரு தேன்மொழி ஐயே பொம்பளை புள்ளைய லவ் பண்ற சீ அவர் பேர் கார்த்திக் அவரை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ சரி பொழைச்சு போ நான் அப்பா கிட்ட சொல்லல என் செல்ல அக்கா கவி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்ன இந்த கார்த்தி நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு போன் பண்ணி நீ இங்க தான் இருக்குன்னு கரெக்ட்டா சொல்றான் கேட்டா மனசுக்குள்ள உண்மையான அன்போட ஏதோ யோகாசனம் பண்ணா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான் அது என்ன உண்மையா என்ன கவி இல்ல அவ உன் ஆள் வச்சு ஃபாலோ பண்ணா நினைக்கிறேன் இல்ல கவி நான் அவனுக்கு நிறைய டெஸ்ட் வச்சு பாத்துர்க்கேன் இடம் மாத்தி சொல்லிட்டு வேற இடத்துக்கு போய் கூட கேட்டு பார்த்துட்டேன் புரியா ஒண்ணும் புரியலையே சரி நீ யோசிச்சு வை நான் போயிட்டு வரேன் இந்த நேரத்துல சாரி உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டனா நீ எத்தனை மணிக்கு வேணாலும் ஃபோன் பண்ணலாம் உனக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்ல ஒரு சின்ன டவுட் சொல்லு கவி இப்போ ஒருத்தர ஒருத்தர லவ் பண்றோம் ஆமா ஐயே நான் அத சொல்லல என் தங்கச்சி ஒருத்தர லவ் பண்றா அவரு அவ எங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீ இங்க தான் இருக்கேன்னு கரெக்ட்டா சொல்றாரா அது எப்படின் கேட்டா லவ்வர் நினைச்சு ஏதோ யோகா பண்ணா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாராம் என்னாச்சு ஒண்ணு இல்ல யோசிச்சு பார்த்தேன் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல கவிதா எனக்கும் அதான் தோணுது உன் தங்கச்சிய அவ லவ்வர் ஏதோ ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் நீ என்ன ஏமாத்தலையே ஏய் என்ன இது இல்ல எனக்கு பயமா இருக்கு எதுக்கு நான் உன உண்மையா லவ் பண்றேன் நீயும் அப்படிதானே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்ற ராத்திரியில உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வேண்டாம் போய் நிம்மதியா படுத்து தூங்கு தேங்க்ஸ் சஞ்சய்
யாரடி அந்த சஞ்சய்? அது அது வந்து ஒண்ணு இல்ல. ஏய், உன்ன மாதிரி நான் ஒண்ணும் பயமுறுத்த மாட்டேன். நான் எப்பவுமே லவ்வுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன். நீ சஞ்சய் கூட சீக்கிரமா சேர்ந்து வாழணும், ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு உன்னை நான் ஆசீர்வாதம் பண்றேன். தேங்க்ஸ் டி. ஏய், அதுக்காக உன்னை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன். ஆமா, எங்க பிடிச்ச சஞ்சய்? யார் அவரு, எங்க இருக்காருன்னு எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், சொல்லி தான் ஆகணும். அது வந்து என்ன, வெக்கப்படுறியா? ஐயோ, வெக்கப்பட்டதெல்லாம் போதும், சீக்கிரம் சொல்லு. நான் இப்போ ஒரு வீட்டுக்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறேன்ல. ஓ, அக்கவுண்ட்ஸ் விட்டுட்டு அவரை கரெக்ட் பண்ணிட்ட போல. ஏய், சரி சரி சரி, சொல்லு. அவரு முத முதல்ல எனக்கு இந்த ரிங் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. அடிப்பாவி, எப்ப இதெல்லாம்? இப்பதான், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி. பாரு, இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு சீனியர். ஏதாவது டவுட்னா நீ என்கிட்ட தான் கேக்கணும். என்ன டவுட்? இல்ல, வீட்டுக்கு தெரியாம எப்படி பாக்குறது, எப்படி பேசுறது, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணுமா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்ல. ஏய், எங்கெல்லாம் அவங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியுமே. அடிப்பாவி, ரெண்டே நாள்லயா? ஆமா, இது ஓவர் ஸ்பீட் ரீ. போற போக்க பார்த்தா நான் தான் உங்க டிப்ஸ் கேக்கணும் போல இருக்கு. சும்மா இருடி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. எல்லா கதவும் திறந்து இருக்கு. சோமு, குமார் தம்பி, எங்க யாரையும் காணோம்? இந்த கதவு சாத்தி இருக்கு, எங்க போயிருப்பானுங்க? ஓ, ஒருவேளை இந்த வாக்கிங் புக்கிங் சொல்லுவாங்களே, அதுக்கு போயிருப்பாங்களோ? எதுக்கு கண்டதையும் திங்கணும், அப்புறம் உடம்ப குறைக்கணும்னு காலங்காத்தில் இப்படி ஓடணும்? அப்பா, நம்மளுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. இப்போ கள்ள தின்னா கூட சமைச்சு போயிடும். இது வரைக்கும் ஒரு நோய் நொடின்னு என் உடம்புல வந்தது கிடையாது. அட, ஆமா இல்ல, இன்னைக்கு இது வச்சு அந்த குமார பையனை ஒரு வழி பண்ணிடணும். சீக்கிரமா போய் கதவை சாத்துவோம், வந்துட்டானுங்க போல இருக்கு. போதும், சோமு. ஆமாமா. அதாவது ஒரு மனுஷன் காலையில் எழுந்து ஒரு 40 minutes ஆவது நடக்கணும், அப்பதான் உடம்பு என்ன மாதிரி சிக்கன் இருக்கும். புரியுதா? ஆமா, இவர் இப்படியே 6-pack வச்சுட்டு தமிழ் சினிமாவில் ஹீரோ நடிக்க போறாரு. பாந்திபதி வந்த வாத்து மாதிரி இருந்துக்கிட்டு வசனத்தை பாரு. சாப்பாட்டுல நாம ஒருவேளையாவது கீரையை சேர்த்துக்கணும், அப்பதான் யாராவது நம்மள எப்படி கீரைன்னு கேட்டா நல்லா கீரைன்னு சொல்ல முடியும். போட்டனா? இதெல்லாம் ஒரு காமெடின்னு சாவடிக்கிறானே என்ன? மாப்பிள்ள. மாமா, இந்த யோகாசனத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பரதேசி பண்ணாட இந்த நேரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் கதவை தட்டிட்டு வாங்கடா உள்ள. அது மட்டும் இல்ல, இந்த முடக்கத்தா வேறு, வெள்ளரி, காஞ்சரிக்கான் தழ. மாமா, உள்ள போய் நிதானமா உட்கார்ந்து பேசுவோமே. பசிக்குது இல்ல? இல்ல மாமா. வந்து தொலை. யாரு இத? வந்துட்டேன். இடுப்பு போச்சே, கால் போச்சே. ஐயோ அம்மா, ஐயோ அக்கா, ஐயோ என்ன
என்னாச்சு மாமா? என்னாச்சு? மாமா. மா? அக்கா. மா. மா என்னாச்சு மா? மா அக்கா கதவ திற அக்கா. மா மாமா. ஐயோ. பாப்ள. மா. வா போய் பாத்துட்டு வரலாம். அந்த பக்கமா போ. நீங்க இருங்க மாமா நான் போய் பாத்துட்டு வரேன். போ. சீக்கிரம் போ. மா. என்ன பண்றானே இவனுக்கு? சீக்கிரம் கதவு திறந்து விட்டுருவோம். அக்கா என்னாச்சு அக்கா? அக்கா மா 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 அக்கா அக்கா கதவு திற அக்கா. டேய் சோமு கதவு திறக்க. பா வாடா இங்க சீக்கிரம் வாடா. மா என்னமாச்சு உனக்கு ஒண்ணும் இல்லையே? டேய் சும்மா மயங்கி கிடக்குற மாதிரி நாடகம் போட்டேன். அப்பாடா நல்ல வேலைமா நான் பயந்தே போயிட்டேன். ஏமா நாடகம் போட்டேன் சொல்ல மாட்டியா? டேய் எனக்கே இப்பதான்டா தோணுச்சு. சோமு டேய் சோமு. மா மா அக்கா டேய் உள்ள என்னடா படிங்க வரும்போது நான் மயக்க மூட்ட மாதிரி கீழ படுத்துட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த கதவு திறந்து வச்ச? உள்ள வந்து நீ என்ன காப்பாத்த வேண்டாம். அப்புறம் எதுக்கு இந்த கதவு சாத்துல? போட்டனா டேய் நம்ம முட்டா பையன் உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்கான். சீக்கிரம் போய் கதவு திறப்போ. போ. என்ன காச்சு சிறடாச்சு? அக்கா அக்கா என்னடாச்சு? அக்கா என்னாச்சு? அக்கா அக்கா கதவு திறந்து பாருங்க. டேய் பாத்துட்டு இருக்கேன் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. அக்கா 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 என்னாச்சு அக்கா? டேய் வாடா. வந்தாங்க மாமா. மா குமாரே. அக்கா என்னாச்சு உனக்கு? என்னாச்சு நீ எதுக்கு நரகத்துக்கு வந்த? என்னக்கா சொல்ற? நீ நல்லவன் அது மட்டும் இல்ல இந்த அல்பாயிஸ்ல உனக்கு என்ன நடந்துச்சு? அக்கா நீ சொல்றது ஒண்ணுமே புரியல அக்கா. இந்த கூறுகட்ட குமார் நான் செத்துட்டேன் அதனால நரகத்துக்கு வந்துட்டேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? பொங்கல் சீட்டுக்கு பணம் கட்டியிருந்தேன் அதுல டூர் கூட்டு வந்தாங்க. அக்கா உனக்கு ஒண்ணு இல்ல எந்திரி. இது நம்ம வீடு தான். முதல்ல எந்திரி பாத்து. என்னாச்சுக்கா உனக்கு திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு போயிருக்க? பிபி செக் பண்ணியா? அக்கா உடம்பு சரியில்லாத நேரத்துல எதுக்கு இப்படி எல்லாம் அழற? இல்ல குமார் வேண்டாம் மனசுல இருக்கிறது வெளியில சொல்ல முடியாம குமார்கிட்ட இருக்க. இல்ல குமார் எனக்கு உடம்பு தான் சரியில்லை. இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையும் ஒரே ஆளா இழுத்து போட்டு செய்யறனே அதான். ஏன் வீட்டுல வேற யாரும் இல்லையா? சமையல்காரி பொங்கல் விசேஷம்னு ஊருக்கு போயிருக்கா. இந்த மதி நிச்சயதார்த்தத்துக்கு போனவ. இன்னும் கல்யாணம் முடிஞ்சோன்னு தான் வரவ போல இருக்கே. பரவாயில்ல குமார் நானே பாத்துக்கிறேன். அக்கா இப்படி கொஞ்சம் வாப்பா. சொல்லுக குமார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்பா. வா. இப்ப சொல்லுக. தம்பி எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. மனசுதான் ரொம்ப நொடிஞ்சு போச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நான் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன்.